வணக்கங்க, நான் உங்கள் சமையல்காரர் பொண்ணு. இன்றைக்கி நம்ம சமையல்காரர் பொண்ணில் பார்க்க போகிறது ஒரு 10 நிமிஷத்துக்குள் நீங்கள் செய்யக்கூடிய தட்டப்பயிறு சாதம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்குங்க. இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 20 நிமிஷம் இதை நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளருக்கு நான் தட்டப்பயிறு எடுத்திருக்கேன். இந்த தட்டப்பயிரை 2 டைம் கழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இது 2 டைம் கழிஞ்சிட்டு வந்துட்டேங்க. இதில் 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ தட்டப்பயிர் வெந்துருச்சுங்க. இந்த தட்டப்பயிரில் இருக்கிற தண்ணி மட்டும் தனியாக வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாப்பாடை தாளிச்சு விட்றலாங்க. அதுக்கு அடுப்பில் நான் ஒரு குக்கர் வச்சுட்டேன். இதில் 2 டேபிள்ஸ்பூனுக்கு கடலெண்ணெய் விட்டுக்கலாங்க. இந்த தட்டப்பயிர் சாப்பாடு செய்யும் போதுங்க செக்கு கடலெண்ணெய் ஊற்றினோம்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சுங்க. இதில் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை போட்டுக்கலாங்க. இதில் 1 டேபிள்ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்குங்க. இதை போட்டுக்கலாம். இதில் 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வணங்கிட்டுங்க. இதில் 1 கொத்துக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வணங்கிடுச்சுங்க. இதில் சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் இந்த எண்ணெயில் நல்லா வணங்கிட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. 1 டேபிள்ஸ்பூனுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடி வந்து நம்ம நார்மலாக கடையில் வாங்குற பொடி தாங்க. 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. சாப்பாடுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த சாம்பார் பொடி இந்த எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். இந்த சைஸ்க்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். இது ஓரளவுக்கு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. இதையும் இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கட்டுங்க. இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வணங்கிருச்சுங்க. நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற தட்டப்பயிரை உள்ளே போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாங்க. இன்னும் 1 நிமிஷத்துக்கு இந்த தட்டப்பயிர் இந்த தக்காளியோடு சேர்ந்து நல்லா வணங்கிட்டு இந்த பருப்பு நல்லா 1 நிமிஷம் வணங்கிருச்சுங்க. இந்த அரிசி ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ 2 டைம் கழிஞ்சிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இதை நம்ம இந்த அரிசியை உள்ளே போட்டுடலாம். இந்த அரிசியை நல்லா இந்த தட்டப்பயிரோடு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இதில் தட்டப்பயிர் வேக வச்ச தண்ணி 1/2 டம்ளர் இருக்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுறேன். இது 1 டம்ளர் ஆயிடுச்சு. நம்ம 1 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி விடணும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாங்க. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இன்னொரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. இதில் 1 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதை மூடி போட்டு வச்சிடலாங்க. அடுப்பு வந்துங்க நம்ம நார்மலாக சாப்பாடு வைக்கிறப்ப ஹை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரியும் இருக்கட்டும். குக்கர் விசில் இறங்கிருச்சுங்க. திறந்து பார்த்துடலாம். அரிசி பருப்பு எல்லாம் சூப்பராக வெந்துருச்சு. வாசனை நல்லா கமகமான்னு இருக்குங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்தா அடியில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கலிங்க. நம்ம கரெக்டாக 2 விசில் மட்டும் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. இவ்வளோதாங்க, சூப்பரான தட்டப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டப்பயிறு சாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சின்னு செஞ்சிடலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியானது. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஈஸியான தட்டப்பயிறு சாதத்தை செஞ்சு பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு சூப்பரான வீடியோ கூட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.